இப்போ இரண்டாவது டோஸும் போட்டாச்சுன்னு சொல்றவங்க வந்து இப்போ மூணாவது டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு. எதுக்காக இந்த மூணாவது டோஸ், யார் யாருக்கெல்லாம் இந்த மூணாவது டோஸ் போடணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. முதல்ல இந்த மூணாவது டோஸோடைய தேவையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். போன வருஷம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த நேரத்தில் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி போட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஆன்டிபாடிஸோட அளவு மிகவும் குறைஞ்சிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் அந்த மூன்றாவது அலை மிக வேகமாக பரவிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் போன வருஷம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த நேரத்தில் வந்து தடுப்பூசி போட்டவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மூணாவது டோஸ் போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ யார் யாரெல்லாம் இதை போடணும்? 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, மருத்துவர்கள், மருத்துவமனையில் பணிபுரிபவர்கள், மருத்துவம் சார்ந்த பணிபுரிபவர்கள், இவங்க எல்லாருமே வந்து இது போட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனால் மறுபடியும் இந்த விஷயத்தை வலியுறுத்துகிறேன், இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை யாரும் தவற விட்டு விடாதீர்கள். அதே மாதிரி தகுதி பெற்றவர்கள் மூன்றாவது டோஸ் தடுப்பூசியும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இந்த கொரோனா வைரஸை இந்த நாட்டிலிருந்து துரத்தி அடிக்கும் வரை போராடிக்கொண்டே இருப்போம். அதற்கு என்னென்னலாம் நம்ம செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்வோம். நன்றி, வணக்கம்.